அன்பு நேயர்களே, வணக்கம். பாசமலர் போல பாலும் பழமும் அந்த காலத்தில் பலரையும் அப்படியே உருக்கிய படம். அழகான பாடல்கள், அற்புதமான நடிப்பு, அழகான காட்சி அமைப்பு. அந்த படத்திலே பல காட்சிகள் நம்மை அப்படியே உருக வைக்கும். அதுவும் அந்த நர்ஸாக வந்து மிக அழகாக காலையிலே அந்த துளசி மாடத்தை சுற்றி வந்து பாடுகின்ற அந்த பாடல், ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் என்கிற பாடல் பாடுகின்ற பொழுது, நம் வீட்டில் இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் எப்படி இருக்கும் என்று பலரையும் நினைக்க தோன்றும். ஒரு மருத்துவர் எந்த மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அந்த சிவாஜி கணேசனுடைய அந்த காட்சிகளின் மூலமாக நம்மை வலியுறுத்துவார். ஒரு புற்றுநோய் மருந்து கண்டுபிடிக்க அவர் எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார் என்பதெல்லாம் அதிலே காட்சிகளாக இருக்கும். அப்படியெல்லாம் இருந்தும் தான் விரும்பி மணந்த மனைவியை நோயிலிருந்து காப்பாற்ற முடியவில்லையே என்று அந்த மருத்துவர் துடிக்கின்ற துடிப்பு சிவாஜி கணேசனுடைய நடிப்பிலே அப்படியே மிளிரும். அவர் அந்த வாக்கிங் ஸ்டிக் வைத்து கொண்டு போனால் போகட்டும் போடா என்று அந்த பாடல் காட்சி இருக்கிறது அல்லவா, அது அவ்வளவு அற்புதமாக இருக்கும். ஆனால் இப்பொழுது நாம் காண இருக்கின்ற பாடல் அதை போல ஒரு காட்சி அல்ல. இதிலே எப்படி என்றால், அந்த மனைவி இறந்து விட்டதாகவே கணவன் கருதி விடுகிறான். இரண்டாவது திருமணம், தன்னை வளர்த்த அந்த கார்டியன் இருக்கிறார் அல்லவா, அவருடைய மகளை திருமணம் செய்து கொள்ளுகிறார். இருவருக்கும் சரியாக வரவில்லை. ஒப்புமை இல்லாத திருமணம், ஒரு வற்புறுத்தலுக்காக நடந்த திருமணம். ஏதோ ஒரு தவறு செய்ய இவருக்கு கண் போய்விடுகிறது இந்த லேபரேட்டரியிலே. அகஸ்மாத்தாக அந்த பழைய மனைவி திரும்ப வந்து ஒரு நர்ஸாக சேர்ந்து கண்ணில்லாத இவருக்கு உணர முடியவில்லை. தன்னுடைய மனைவி தான் தனக்கு நர்ஸாக வந்திருக்கிறாள் என்பதை உணர முடியவில்லை. அவளும் தன்னை வெளிக்காட்டி கொள்ளவில்லை, ஏனால் அவர்களை இவர்கள் பார்த்தது கிடையாது. இந்த மாதிரியான சூழ்நிலையிலே அவரை சற்று வெளியிலே அழைத்து போகும் பொழுது, இந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளெல்லாம் தன்னால் தானே வந்தது, தீர்த்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அவர் பாடுகின்ற பாட்டு ரொம்ப அழகாக சொல்லுவார்கள். பாலச்சந்தர், ஸ்ரீதர் முதலியவர்கள் எல்லாம், பீம்சிங் முதலியவர்கள் எல்லாம் அந்த காட்சி அமைப்பை மட்டும் சொல்லுவார்கள். அற்புதமான பாடலை கொடுப்பார். நீ யார் என்று நினைத்து கொண்டு என்னிடத்தில் இப்படி கேள்வி கேட்கிறாய் என்பதுதான் அதிலே பல்லவியாக அமைய வேண்டும். இந்த சூழ்நிலைக்கு இரண்டு மூன்று மெட்டுக்களை எம்எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தி குழுவினர்கள் போட்டுவிட்டார்கள். அப்படி இருந்தாலும் கூட எம்எஸ் விஸ்வநாதன் தான் ஆர்மனியத்தில் அந்த மெட்டு போடுவார். அதற்கு பிறகு இருவரும் வழி நடத்துவார்கள். இது ஒரு பக்கம் இருக்கு. கண்ணதாசன் அப்படியே யோசனை பண்ணுகின்றார். அவருக்கு இந்த சூழ்நிலைக்கு என்ன பாடல் கொடுப்பது என்பது தெரியவில்லை. உடனே தனக்கு உதவியாளராக இருந்த அந்த பஞ்சு அருணாச்சலத்தை போய் காரில் ஒரு ஃபைல் இருக்கிறது போய் எடுத்துகிட்டு வா என்கிறார். அவர் போய் அந்த கோப்பை எடுத்துக்கிட்டு வருகிறார். அதிலே ஒரு காகிதத்திலே இவர் கண்ணனை நினைத்து எழுதின பாட்டு. இந்த சூழ்நிலைக்கு எப்படி பொருந்துகிறது பாருங்கள். கண்ணனை பார்த்து அவர் கேட்கிறார், என்னை யாரென்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். அந்த வரியை அப்படியே வச்சுக்கிட்டார். இது நான் அவன் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, கண்ணனை நினைத்து இவர் பாடுகின்ற பாட்டு, நான் அவன் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவன் தந்த மொழி அல்லவா. அவ்வளவுதான் பல்லவி. இப்போ ஒரே ஒரு சொல்லை மட்டும் மாற்றுகின்றார். ஆண் பாலாக போட்ட அந்த சொல்லை, அவன் என்கிற சொல்லை அவள் என்ற சொல்லாக மாற்றுகின்றாள். அந்த காட்சிக்கு அப்படியே பொருந்து விடுகிறது. அந்த காட்சிக்கு அவ்வளவு கச்சிதமாக பொருந்து விடுகிறது. அந்த சொற்களை மாற்றிய பின் அந்த பாடலின் தன்மை அப்படியே மாறி போய்விடுகிறது. கண்ணனுக்காக நினைத்து கதறி அழுத தனிமையில் அழுத பாடல் இந்த ஒரு காட்சிக்கு பொருத்தமாக மாறி விடுகின்ற வித்தை இருக்கிறது அல்லவா, அதுதான் கண்ணதாசன். அவர் கடவுளை பற்றி எழுதிய பாடல், இங்கே நடைமுறை வாழ்க்கைக்கும் அது எப்படி ஒத்து வருகிறது என்பதுதான் வியப்பான ஒரு உண்மை. என்னை யாரென்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய், நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா. தொடர்ந்து கவிஞருடைய பேனா எழுதி கொண்டே போகிறது. என்றும் சிலையான உன் தெய்வம் பேசாதையா, என்ன அழகான வரிகள் பாருங்கள். என்றும் சிலையான உன் தெய்வம் பேசாதையா, சருகான மலர் மீண்டும் மலரதையா, நீ என்னையே நினைத்து கொண்டிருக்காதே, பழைய மனைவியே நினைத்து கொண்டிருக்காதே, அது கீழே விழுந்த சருகு மறுபடியும் உனக்கு எப்படி கிடைக்கும். தொடர்ச்சியாக எழுதி கொண்டே போகிறார். பாடல் தயாராகிவிட்டது. மறுநாள் ஒலிப்பதிவு.
விஸ்வநாதன் ராமூர்த்தி குழுவினர் தயார் நிலையில் ஆர்கெஸ்ட்ராவோடு இருக்கிறார்கள். பி சுசீலா தன்னுடைய பகுதியை பாடுவதற்காக அவர் கற்றுக்கொண்டு தன்னுடைய பகுதிகளையெல்லாம் பாடி பார்க்க துவங்கிவிட்டார். பட் டிஎம்எஸ் வரவில்லை. சிறிது நேரம் கழித்து அவரிடத்தில் இருந்து தொலைபேசி வருகிறது. பீம்சிங் எடுத்து பேசுகிறார் இயக்குனர். இப்படி ஒரு பதிவு நமக்கு வந்திருக்கிறது. என்ன சவுந்தரராஜன் குரல் ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்ட்டு இவர் கேட்கும்பொழுது, அதை சொல்லத்தான் நானும் உங்களுக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டேன். எனக்கு என்னமோ தெரியவில்லை, முதல் நாளிலிருந்து ஜலதோஷம், அதனால் இன்றைக்கு நீங்கள் ஒலிப்பதிவு வைத்துக் கொள்ள வேண்டாம், நாளை அல்லது நாளை மறுநாள் வைத்துக் கொள்ளலாம் என்று அவர் சொன்ன உடனே, இப்போ மாதிரி அப்போல்லாம் ட்ராக் சிஸ்டம் கிடையாது, யாரையாவது ஒருத்தவரை வச்சு பாடிக்கிட்டா அல்லது பி சுசீலா வந்து அவங்க போர்ஷன் மட்டும் அவங்க பாடிடலாம், இவருக்கு ஒரு டம்மி வாய்ஸ் வச்சு பாடிக்கலாம், அப்புறம் அந்த ட்ராக்ல மட்டும் இவருக்கு வந்து பின்னாடி ஏதாவது ஒரு நாளிலே இவர் மட்டும் வந்து பாடி கொடுத்தால் போதும், ஆர்கெஸ்ட்ராலாம் வர வேண்டியில்லை, அப்படியெல்லாம் அந்த காலத்து ஒலிப்பதிவு கிடையாது. அதுவும் மோனோ ட்ராக் சிஸ்டம். சில நேரத்தில் சிங்கிள் மைக்கிலே பாடுவாங்க. ஒரு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காவியமா ஓவியமா இந்த பாட்டு பாடும்பொழுது பி சுசீலாவும் சி ஏ ஜெயராமனும் ஒரே மைக்கிலே நகர்ந்து நகர்ந்து வந்து வந்து பாடி விட்டு செல்வார்கள். அப்படியெல்லாம் இருந்த ஒரு காலம் இது. ஒருவர் தவறு செய்து விட்டால் மறுபடியும் அத்தனை பேரும் ஆரம்பத்திலேருந்து அந்த பாட்டை பாட வேண்டும், அப்படியே ரீலை கட்டி ஒட்டுற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஸ்ருதி பிசகி விட்டால் மறுபடியும் பாடி ஆக வேண்டும். அதனால் வந்து இவர் இல்லாத நேரத்தில் இது எப்படி பாடுறது, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, ஆர்கெஸ்ட்ரா ரெடி ஆகிடுச்சு, மெட்டு ரெடி ஆகிடுச்சு, கவிஞர் பாட்டை எழுதி கொடுத்துட்டாரு, சவுந்தரராஜனுக்கு மட்டும் ஜலதோஷம்னா. அப்போது பீம்சிங் கேட்டாராம், என்ன ஜலதோஷம் மட்டும்தானா இல்லை ஃபீவர் கீவர் இருக்கா, உடம்பு வந்து ஜுரம் அடிக்குதான்னு? இல்லை இல்லை, ஜலதோஷம் மட்டும்தான், குணகுணம் இங்குது, குரல் சரியாக இல்லை அப்படின்னு சொன்ன உடனே உடனே அப்போ அப்படியே புறப்பட்டு வாங்க. பீம்சிங் சொல்கிறார் பாருங்க, இந்த காட்சிக்கு இந்த குரல் தான் வேண்டும். அவர் சொல்கிறார், இந்த ஜலதோஷம் பிடிச்ச அந்த குரல் தான் இந்த பாட்டுக்கு நல்லா இருக்கும், நீங்கள் அப்படியே வாங்க. ஏன்னா இந்த சரோஜா தேவி வந்து சிவாஜி கணேசனை வெளியில் வாக்கிங் அழிச்சிட்டு போகிறாங்க, அப்போ இருட்டு மின்னல் மழை பெய்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது, மழையும் கொஞ்சம் பெய்யும், மழை பெஞ்சால் இந்த ஜலதோஷமெல்லாம் வரும் இல்லையா, அப்போ ஜலதோஷத்திலேயே பாடுற பாட்டு ஜலதோஷமான குரலிலே இருந்தால் நன்றாக இருக்கும் இல்லையா, அப்படியே இல்லை நடுவில் நடுவில் இருமல் வந்தால் என்ன பண்ணுறதுன்னுட்டு எம்எஸ் விஸ்வநாதன் கேட்கும்போது, அதுக்கு என்ன ஜலதோஷத்தில் ஜலதோஷத்தில் மழையில் நனைஞ்சால் இருமல் வரத்தானே செய்யும், சிவாஜி கணேசனை ரெண்டு இருமல் இருமிட்டால் பரவாயில்லை, அப்படி அப்படியே காட்சி எடுத்து விடுவோமே அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. அப்போது அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள்ங்கிறது ஒன்று, அந்த பாட்டுக்கு இதுதான் ஃபிட்டஸ்ட் டோன், இந்த வாய்ஸ் தான் நல்லா இருக்குங்கிறத எப்படி முடிவெடுக்கிறார்கள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட அதில் ஒரு 40, இதில் ஒரு 23, 63, 64 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது இந்த பாடல் வந்து. ஆனால் இன்றைக்கும் இது எவ்வளோ அழகாக, அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் அழகான தமிழில் எழுதியிருப்பார், என்னை யாரென்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். ஆனால் சவுந்தரராஜன் எப்படி தெரியுமா பாடுவார், கொஞ்சம் கொச்சையாக பாடுவார், என்னை யாரென்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் என்று அந்த கொஞ்சம் நம்ம பேசுகிற வார்த்தை அந்த அந்த டிக்ஷன் அந்த உச்சரிப்பில் அவர் பாடுவது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அது ரொம்ப விசேஷமான குரல், ஒரு ஜலதோஷமான குரலை கூட எப்படி வந்து அவர் எடுத்திருக்கிறார் என்பதை பார்த்தோம்னா அவ்வளோ வறுமையாக இருக்கும். நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, வான்மீகி கோகுலம் என்ன, ராமாயணத்தை பாடுற வால்மீகி தன்னை கோகுலம் என்று சொல்லுகிறார், பெருமானுடைய பெருமையை பாடுறது. இவர் கண்ணதாசன் இல்லையா, நான் அவன் பெயரை கண்ணனுடைய பெயரை தினம் பாடும் குயில் அல்லவா. அந்த காட்சி எப்படி இருக்குது பாருங்கள், நான் அவள் பெயரை இறந்து போன இதாக கருதப்படுகின்ற என்னுடைய மனைவியினுடைய நினைவே என்னிடத்திலே இருக்கிறது. எப்படி அந்த பாடல், அதுதாங்க ஒரு பாடல் வந்து ஒருவருக்கு மட்டும் பொருந்தாது, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலையும் அந்த பாடல்களுடைய வரிகள் என்ன, அன்னைக்கு வரிகள் எல்லாம் புரிந்தது, பாடிய பாடகர்கள் உணர்ச்சிமயமாக பாடினார்கள், உணர்ச்சியை கொடுத்து பாடினார்கள். நீங்கள் சவுந்தரராஜன் வந்து பாடுவதை பார்த்தால் ஏதோ சிவாஜி கணேசன் மாதிரியே அவர் ஸ்டுடியோவில் நடித்து பாடியிருப்பாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பி சுசீலாவினுடைய குரல், அந்த இனிமை, அந்த பிட்சு, அது எவ்வளவும் சேர்ந்து நம்மை அப்படியே ஒரு போதையில் ஆழ்த்தும். நாம் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பாடல் அந்த காலத்தில் கேட்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் நினைக்கும்பொழுது இன்றைக்கும் நமக்கு அப்படியே சிலிர்த்து விடும். இது ரொம்ப அற்புதமான பாட்டு. அந்த பாட்டினுடைய இணைப்பு கீழே கொடுத்துருக்கிறோம், அந்த பாடலையும் நாங்கள் கீழே கொடுத்துருக்கிறோம், நீங்கள் பாருங்கள், அப்பொழுது தான் இந்த பாடலை புரிந்து கொண்டு அனுபவிக்க முடியும். இது ஒரு அனுபவம் தான், இந்த அனுபவம் உங்களுக்கு கூட இருக்கலாம், ஆனால் இந்த அனுபவங்களையெல்லாம் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆவலினால்தான் இந்த பதிவு. மறுபடியும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.